ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20 வாட்ஸ்க்குள்ள டியூப்லைட்டு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ யூனிட் எடுக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் எடுக்கும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம வந்து யூனிட் கால்குலேஷன் நேம் ஆஃப் அஃபைன்ஸ் வந்து டியூப்லைட் தான் எடுத்துருக்குறோம். அது பவர் கன்சப்ஷன் வந்து 20 வாட்ஸு, குவாலிட்டி வந்து ஒரு டியூப்லைட்னாலும் ஒன்று போட்டிருக்கோம். அந்த எக்யூப்மெண்ட் யூஸ் ஃபார் ஹவர்ஸ் பை டே, அதாவது அந்த டியூப்லைட்டு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஓடுது அப்படின்னு தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு அந்த டியூப்லைட்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, அதாவது ஆன் கண்டிஷனில் இருக்குது. இப்போ வந்து இந்த யூனிட் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் முதலில் வந்து எக்யூப்மெண்ட்டுக்குள் உள்ள வாட்ஸை வந்து கிலோ வாட்ஸாக மாற்ற வேண்டும். அதாவது பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வாட்ஸுன்னு இருக்கும், அதே வந்து அந்த ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கு பின்னாடியும் அதோடய வாட்ஸ் இருக்கும். அந்த வாட்ஸை வந்து நம்ம கிலோ வாட்ஸாக மாற்றணும். அதை தான் இங்கே எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். அப்போ இங்கே நம்ம எத்தனை வாட்ஸ் இருக்குது, 20 வாட்ஸு. அந்த 20 வாட்ஸு பை 1000 இப்போ வகுத்தோம்னா நம்மளுக்கு 0.2 கிலோ வாட்ஸ் ஹவர்ஸ் கிடச்சிடும். அப்புறம் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த ஹவர்ஸையும் கிலோ வாட்ஸையும் பெருக்கினா, அதாவது இந்த ஹவர்ஸையும் இந்த கிலோ வாட்ஸையும் பெருக்கினா நமக்கு வந்து ஒரு நாளைக்குள்ள யூனிட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். எக்ஸாம்பிள் வந்து அந்த 0.2 × 10 ரெண்டையும் பெருக்குனா டிவைட் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 0.2 கிலோ வாட்ஸ் ஹவர்ஸ் கிடச்சிரும். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு டியூப்லைட்டு ஆன் கண்டிஷன் இருந்தால் இந்த 0.2 யூனிட் வரும். இதே வந்து 30 நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா இந்த 0.2 × 30 பெருக்குன்னா நம்மளுக்கு வந்து வர யூனிட் தான். அப்போ இந்த 0.2 × 30 பெருக்கணும்னா நம்மளுக்கு வந்து 6 யூனிட் கிடைக்கும். அப்போ 20 வாட்ஸ் உள்ள எல்இடி டியூப்லைட் வந்து ஒரு மாதத்துக்கு 6 யூனிட் எடுக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அந்த ஃப்ரிட்ஜு, வெட் கிரைண்டர், அப்புறம் ஹீட்ரு, ஏசி இப்படி பார்த்து நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் இது இந்த மெத்தடில் போட்டு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இது கிராம் ப்ராடக்ட் வந்து எல்இடி பட்டனு, ப்ராடக்ட் எல்இடி பட்டனு, மாடல் வந்து அது, ப்ராடக்ட் நேம் சிண்டு, கரண்ட் வந்து 9 mA எடுக்கும், ரேட்டட் வோல்டேஜு தான் 200 to 240 வோல்டேஜு. நம்ம இந்த வாட்ஸு இங்கே இருக்கும் பாருங்கள், ரேட்டட் வாட்ஸ் வந்து 20 வாட்ஸ் போட்டிருக்காங்களா, இந்த வாட்ஸ் தான் நம்ம வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி